அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ரசித்தபணத்தில் இது உங்கள் தென்றல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குங்க. நான் ரங்கநாத சுவாமி கோவில் சொன்ன உடனே நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை நினைக்க வேண்டாம். இதுவும் காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுத்தீவு நகரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலில் மூலவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தான் இந்த கோயிலுடைய மூலவர். இந்த கோவில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேலே கங்கைக்குல அரச படைத்தலைவரான திருமல்லையா என்பவரால் தான் 984 இந்த கோயில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 12 ஒஷாலய மன்னர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீரங்கப்பட்டின தீவை வந்து ராமானுஜருக்கு தானமாக கொடுத்தார். இந்த கோயில் கர்ப்பகரத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பூமாதேவியுடன் ஆதிசேஷன் மீது பகவான் விஷ்ணு பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சியளிக்கிறார். இதுதாங்க இந்த மெயின் கோபுரத்தை உள்ளே வந்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியக்கூடியது இந்த மண்டபம் தாங்க. இந்த மண்டபத்தை நம்ம சுற்றியும் வரலாம். நம்ம முதல்ல போயிட்டு மூலவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மர், கிருஷ்ணர், வெங்கடேஸ்வரர், அனுமான், கருடன், பிரம்மா மற்றும் ஆழ்வார்களுக்கு தனித்தனி சன்னிதி வந்து உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஆனால் உள்ளே வந்து அந்த சன்னதிகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லாததுனால நம்ம அதை பார்க்க முடியாது. நம்ம இந்த மாதிரி வெளி பிரகாரத்தை மட்டும்தான் நம்மளால் வீடியோவில் கவர் பண்ண முடியுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மைசூர்லேருந்து 13 தாங்க இந்த நகரம் இருக்குது. இது வந்து கிருஷ்ணராஜசாகர் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணியில் தான் இந்த தீவு நகரம் அமைஞ்சிருக்கு. இந்த காவிரியில் இருக்கக்கூடிய தீவுலேயே இதுதான் பெரிய தீவு. எப்படி சொல்லணும்னா, நம்ம ஸ்ரீரங்கம் வந்து இதை விட சின்னது தான் அந்த தீவு. இது பார்த்திங்கன்னா, இந்த தீவு வழியாக தான் மைசூர்லேருந்து பெங்களூர் வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் ரயில்வேவாக இருந்தாலும் இந்த தீவை கடந்து தான் போகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், கோவிட் டைம்லேயுமே இந்த கோவில் திறந்துருந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா, சோசியல் டிஸ்டன்ஸ்க்காக. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரசிம்மர் சன்னதி இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி சன்னதி வருங்க. இப்போ நம்ம மகாலட்சுமி சன்னதியை பார்த்துட்டு இப்போ திரும்பவும் நம்ம மெயின் மண்டபத்துக்கு வெளியில் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த மெயின் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானை சிற்பங்கள் வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பலவிதமான சிற்ப வேலைகளையும் அருமையாக செதுக்கியிருக்காங்க. பார்ப்பதற்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாருமே கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த மண்டபங்களில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இதுதான் அந்த உள் பிரகாரத்தில் கிடைத்த புகைப்படங்கள். நம்ம உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது, சும்மா நம்ம ஒரு பார்வைக்காக இதை கொண்டு வந்தது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் செக்யூராக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம டீட்டெயில்டாக எதுவுமே எடுக்கலை. அதேமாதிரி கோயிலுக்கு வெளிப்புறத்தில் அந்த உற்பிரகாரத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு மண்டபம் இருக்கும். இந்த மண்டபங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சிற்பங்கள் வந்து இந்த மண்டபத்தில் தூண்களில் பார்க்க முடியும். எல்லாமே ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவோம். நம்மளுக்கு அவ்வளோவா டெக்னிக்கலாக தெரியாது என்னென்ன சொல்லுதுன்னு, பட் எல்லாமே அருமையான சிற்ப வேலைப்பாடுகள். இந்த ஒயிட் கலர் கவுண்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் நம்ம உள்ளே போகும்போது அர்ச்சனை டிக்கெட் இங்கே தான் கொடுப்பாங்க. அதே போல் சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட்டும் நமக்கு இந்த கவுண்டரில் தான் கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த இப்போ மண்டபம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கிடை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக கல் மண்டபங்கள் எல்லா இடங்களிலுமே இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற கல் மண்டபமும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த தரையில் அருமையான படிக்கட்டுகள் வச்சு ஒரு இடம் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தெரியல, யாக வளர்க்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மண்டபத்துலேயே உங்களுக்கு கல்லால் செஞ்சப்பட்ட கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா சன்னிதானத்துக்கு நேர் எதிரில் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மூலவரை என்னென்னு சொல்லுவாங்கன்னாக்கா ஆதிரங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை மத்திய அரங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க நம்ம ஸ்ரீ தமிழ்நாடு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை அந்தியரங்கன் அப்படின்னு அழைப்பாங்க. இதுதாங்க இந்த ஆதிரங்கனுடைய கோவிலை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கோவிலுக்கு வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஷாப்பிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது எல்லா இடங்களிலும் டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது தான், தேவைப்படுறவங்க தேவைப்படுற பொருளை வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான பொருட்கள் நிறைய விற்கிறாங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரை சவாரியும் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்தோம்னாலே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். மைசூருக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ரீரங்கப்பட்டின கோயிலை விசிட் பண்ணலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.